வணக்கம் நண்பர்களே, சுப்ரஜா ஸ்ரீதரன். திடீரென்று உங்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி என்னை வந்து தாக்கிவிட்டது. கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே கொரோனா தாண்டவமாட ஆரம்பித்து விட்டது. மார்ச் ஏப்ரல்லேருந்து அதுக்கப்புறம் அந்த கிட்டத்தட்ட ஒரு 150 நாளை தாண்டி நம்ம வந்து கொரோனாவோடு போராடிக்கிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்புகள் இல்லை, நிறைய பேருக்கு சம்பளம் கிடையாது, தொழில் கிடையாது. ஆனால் இதில் வந்து அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள்லாம் மாதம் மாதம் அவங்க கணக்கில் வந்து கரெக்டாக போய் பணம் விழுந்துருது. ரொம்ப ஜாலியாக செலவு பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதில் கஷ்டப்படுறதெல்லாம் இந்த நடுத்தர மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா. அதில் நிறைய பேர் வந்து இந்த தனியார் பள்ளிகளில் வந்து ஆன்லைன் ஆனவுடனே அவங்களால பணம் கட்ட முடியாமல் நிறைய பேர் தீர்மானம் பண்ணி அரசு பள்ளிகளை நோக்கி படையெடுக்கிறாங்க, தங்களோட பசங்களை அங்கே சேர்த்துணுன்ட்டு. அது கொடுமையாக என்ன ஆகுதுன்னா, நிறைய மாவட்டங்களில் வந்து புகார்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, மாணவர்கள் சேர்க்கைக்கு ஆசிரியர்களை இடைத்தரகர்களாக இருந்து லஞ்சம் வாங்கி தலைமை ஆசிரியர் கொடுத்து அங்கே ஸ்கூலில் சேர்க்க வைக்கிறாங்க. இது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவலாக பல நிருபர்களால் சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் வந்து இது ரொம்ப கொடுமை. நீங்கள் அவன் ஏற்கனவே வறுமையில் இருக்கான், பணம் கஷ்டப்படுறான், ஸ்டூடெண்ட்டாக பையனை படிக்க வைக்கணும், பொண்ணை படிக்க வைக்கணும், அரசு பள்ளிக்கு திரும்பி வரான். அரசு பள்ளிக்கு திரும்பி வரவனை நீ வந்து சந்தோஷப்படுத்தி மாலை போட்டு வரவேற்கணும். அவன் தலையில் வந்து மஞ்சள் தெளித்து ஆடு வெட்டுற மாதிரி காசை பறிக்கக்கூடாது. 2000, 3000, 4000, 5000 தொகைகள் வாங்குவதாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த லஞ்சம் வாங்குறவங்களாம் யாரும் சாட்சி வச்சுட்டு லஞ்சம் வாங்க மாட்டாங்க. இதுக்கு நம்ம ப்ரூஃப்லாம் அவங்கக்கிட்ட காட்ட முடியாது. இப்போது இது வந்து அரசு அதிகாரிகள் வந்து இதை கண்டுக்கிறாங்களா இல்லை கண்டுக்காமல் விட்டுடுறாங்களா என்னன்னு தெரியல. குறிப்பாக செங்கோட்டையன் வந்து இதை வந்து அவரோட பார்வைக்கு கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். இந்த சுப்ரஜா தர்பாரின் இந்த குறிப்பிட்ட வீடியோவை வந்து அதிகபட்சம் நீங்கள் தயவு செய்து ஷேர் செய்து இது செங்கோட்டையன் பார்வைக்கு சென்று அடையும் வரை நீங்கள் விடாமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது அந்த மாணவர்களோட படிப்பு விஷயம், ரெண்டாவது அவன் கஷ்டப்பட்டு வரவன்ட்ட போய் நீங்கள் காசை போடுங்கிற அரசு பள்ளிகளில் மாணவர் சேரலங்கிறீங்க. இப்போ திரும்ப சேர ஆரம்பிச்சிருக்காங்க, சேருங்க, அவங்கக்கிட்ட காசை பிடுங்காதீங்க. இடைத்தரகர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தண்டிங்க. சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு பொழப்பு? ஒரு ஆசிரியருங்கிறது ஒரு கல்வி கற்றுக் கொடுக்குறவன் வந்து ஒரு குருவுக்கு சமம், ஒரு ஞானியாக இருக்கணும். அவன் நாணயத்தை பார்க்கக்கூடாது. தயவு செஞ்சு ஐயா செங்கோட்டையன் அவர்களே, இதை கவனிங்க, உடனே எடுங்க. குறிப்பாக கடலூரில் வந்து இது பற்றிய புகார்கள் மிகவும் நிறைய வருது. நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும். மிக்க நன்றி, வணக்கம்.